tema tiene de ra. ஏ டைம் ஆச்சு வாடா. ஆ வரண்டா வரண்டா. டிக்கெட் எடுத்து வச்சிட்டியா? ஆ எடுத்து வச்சிட்டேன்டா. ரிப்போர்ட் எடுத்து வச்சிட்டியா? ஆ எல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டேன். சரி அப்படியே அந்த டப்பா எடுத்துக்க. என்னதுடா ஷூடா? எதுக்குடா புது ஷூடா? மினிஸ்டர் பார்க்க போகும்போது புது ஷூட தானே போனோம். டேய் எதுக்குடா? நீ பேசாம டைம் ஆச்சு. சரி 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 கடைசியா பாத்துக்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டேன். சரி வா போலாம். பாத்து பேசி ஓகே பண்ணிடுறா. ஆ சரிடா வச்சிரண்டா. ஆ சரிடா வண்டி ஏறா. What project? It's a power plant, sir. Send him in. Thank you, sir. Sir, may I come in, sir? Yes, come in. Sir, report. Please be seated. Thank you, sir. What's up with your project? ஏய் நீ எஸ் ஆர்னோ சொன்னா மட்டும் போறா. எத்தனை நாளைக்கு தான் இப்படி நீ இருக்க போற? நம்ம பசங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நீ ஒருத்தன் தான் இப்படி சுத்தி தீரிற. இதை பாரு, நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. நீ யாருன்னு நிரூபி, இல்லைன்னா நீ கஷ்டப்பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிருண்டா. நீ போற அவ்வளவுதான். சரி நான் போறேன்டா. We are fully satisfied with your performance. We will arrange a green card for you and we will make sure that you will get everything you need. I request you to continue your research with us. Thanks for the compliment, sir. But I want to continue my research in my hometown. So I want to go back to my hometown. Okay. Best of luck. Our doors are always open for you. Thank you, sir.
தம்பி கிருஷ்ணா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கு சார். ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? வந்து வருவா ராஜுப்பா. வீட்டுல குழந்தைகள் சௌக்கியம்? நல்லா இருக்காங்க சார். ஃப்ரெண்டு குரு சார். ஹாய். யூஸ்ல இருந்து ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வந்திருக்கான். அப்படியா? யூஸ்ல இருந்து வந்தியாப்பா? யூஸ்ன்னு சொன்னதாப்பா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. வீட்டுல புதுசா ஒரு டிவைஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்ப்பா. வீட்டுக்கு தேவையான கரண்ட்டு, சமையல் எரிவாயு எல்லாம் அதுல இருந்தே கிடைச்சிருதுப்பா. இது வந்து ஹியூமன் வேஸ்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. சரிங்க. ரேட்டு 3 லட்சம் ரூபா. இருந்தாலும் பெஸ்டா இருக்குப்பா. இந்தியா காரணங்களை ஏப்பா இந்த மாதிரி கண்டுபிடிக்க மாட்டேங்கிறானுங்க. அட பாவி, ப்ராஜெக்ட் செஞ்சவனே பக்கத்தில் தான் இருக்கான். இவன் 3000 ரூபாய்க்கு செஞ்ச ப்ராஜெக்டை இங்கே 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டானுங்க. என்ன கொடுமடா அது! இதுக்கு மேலே பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். போ, நடக்கிறது நடக்கட்டும். வெள்ளக்காரனோட மூளையே மூளைப்பா. இதுக்கு அடிமையாகவே இருந்துருக்கலாப்பா. எல்லா பொருளும் சீப்பாக கிடச்சிருக்கும். ஓகேப்பா, போயிட்டு வரோம்ப்பா. சரிங்க சார்.